Jain Irrigation, Facebook webinar, நேரலையில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விவசாய நண்பர்களே, ஜெயின் நிறுவனத்தில் உடனாற்றும் நண்பர்களே, மூத்த அதிகாரிகளே, அரசின் பல்வேறு துறை சார்ந்த விஞ்ஞானிகளே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மாதிரி தொழில்நுட்ப சாகுபடி பற்றிய பகுதியிலே இது இரண்டாம் பகுதி. முதல் பகுதியிலே மாதுளையில் திசு வளர்ப்பு செடிகள், அதற்கு தேவையான மண்வளம், ரகங்கள், நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, பயிற்சி மற்றும் கவாத்து, ஊடுவை சாகுபடி என்ற தலைப்புகளிலே நேற்று விளக்கியிருந்தோம். இன்றைய பகுதியிலே கவாத்துக்கு பின் பூக்கள் பூக்க வைக்கும் சிகிச்சை, பஹார் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய உத்திகள், அது எவ்வாறு பூக்கிறது, அதில் எவ்வாறு பழங்கள் உருவாகின்றன, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அறுவடை, அறுவடைக்கு பின் அதை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு எவ்வாறு பேக்கிங் செய்வது மற்றும் விளைச்சல் பகுதிகளே இன்று நாம் விளக்க இருக்கின்றோம். மாதுளையானது 18 மாதங்களுக்கு பின் அதை முதன் முதலாக பூக்கள் பூக்க வைக்க நம்ம அனுமதிக்க வேண்டும். அது எந்தெந்த சூழ்நிலையில அதை செய்யணும், அதாவது 18 மாசத்துக்கு அப்புறம் பூக்கு விடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதுளைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நீரை நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும், அதன் மூலம் இலைகள் ஒரு 70% அளவிற்கு கொட்டும். பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 2 காய் பிடிப்பு பருவங்கள் உள்ளன. முதலாவது பருவமானது பிப்ரவரி மார்ச்ல நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் பீரியட் சொல்லலாம், அதுக்கு உள்ளாம். அப்போ அதிலிருந்து மார்ச் ஏப்ரல்ல அந்த பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும், அது வந்து செப்டம்பர் அக்டோபர்ல அறுவடைக்கு வரும். இந்த பிப்ரவரி மாசத்துல நம்ம பூக்கு விடுறப்ப அது வந்து வெயில் காலங்களை கடந்து மழை இல்லாத காலங்களை கடந்து அறுவடைக்கு வரும். அதனால் அதுல காய்பிடிப்பு வந்து நல்லா இருக்கும், நல்ல பழங்கள் கிடைக்கும். மழை பொழிவு இல்லாததினால், குறைவாக இருப்பதனால் நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும். ஆனால் மார்க்கெட்ல ரேட் பார்த்தோம்னா ஒரு மாடரேட்டா இருக்கும். இன்னொரு சீசன் வந்து நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதை விடுறோம், அப்போ வந்து செப்டம்பர் அக்டோபர்ல அது பூக்க ஆரம்பிக்கும், பிப்ரவரி மார்ச்ல அறுவடைக்கு வரும். செப்டம்பர் அக்டோபர்ல விடுறப்ப நம்ம அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள்ல பொதுவா தமிழ்நாட்டில் மழை இருக்கும், அந்த மழை காலங்களை கடந்து வருவதனால் அப்பொழுது அந்த நோய் தாக்குதலானது கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். சில சமயம் அந்த மழையானது விட்டு விட்டு பெஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி மழை வர்றப்போ தோட்டத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அதிலிருந்து அந்த நோய் தாக்குதல் வந்து செடியில் அதிகமாக இருக்கும். இது பிப்ரவரி மார்ச்ல அறுவடைக்கு வர்றப்போ இந்த நோய் தாக்குதல் இந்த மழை காலத்தில் இருக்கிறதுனால அந்த காய் மேலே அந்த புள்ளிகள் வந்து நிறையா இருக்கும், அதனால அதனுடைய தரம் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சீசனை விட கம்பேரிட்டிவ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் ரேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த 2 சீசனில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். பொதுவாக பிப்ரவரி மார்ச்சில் விட்டோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஈல்டு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பரில் அந்த ஈல்டு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், ஆனால் ரேட் நல்லா கிடைக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ண வேண்டும்,
முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த நீர்ப்பாசனத்தை நம்ம எப்போ ஊக்குவிடுறோமோ அதுக்கு முதல்ல ஒரு 4-6 வாரங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். அந்த நீர்ப்பாசனத்தை குறைக்கிறதுனால நிறுத்துறதுனால 50-70% இலை உதிர்கள் உதிர்தலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை கவாத்து பண்ணி அதில் எத்ரல் அப்படிங்கிற ஒரு மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். 1 லிட்டருக்கு 2.5 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து அதை தெளித்தோம் அப்படின்னா அந்த இலைகள் வந்து முழுமையாக உதிர்ந்துவிடும். எத்தல் கூட நம்ம அம்மோனியம் சல்ஃபேட் இல்லைனா யூரியா அந்த மாதிரி உரங்களையும் நம்ம கலந்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் நம்ம அதிகமாக அந்த இலை உதிரல எதிர்பார்க்கலாம். இது வந்து ஈரோட்டில் இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு கவாத்து பண்ணக்கூடிய ஃபீல்டு. கவாத்து பண்ணதுக்கப்புறம் அந்த செடிகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே இதனுடைய முன்பகுதியில் நம்ம அந்த கவாத்து எப்படி பண்ணது நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நுனிகளை ஃபுல்லாக வெட்டி ஒன்றும் அந்த உள்ள செடிகளுக்குள்ள ஒன்று கூட ஒன்று மூடக்கூடிய அந்த வாதுகளை சுத்தமாக எடுத்து ஒன்றும் நிலமட்டத்திலேருந்து 2 அடி உயரத்திற்கு அனைத்து அந்த சைடில் போகக்கூடிய பிரான்ச்சஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்து ஒன்றும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எத்ரல் அப்படிங்கிற மருந்தை 2.5 மில்லி 1 லிட்டர் அப்படிங்கிற அளவில் ஒரு அமோனியம் சல்ஃபேட் சேர்த்துக்கலாம். 10 கிராம் பர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம சேர்த்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த இலைகள் வந்து முழுமையாக உதிரும். பொதுவாக எத்தரல் அடிச்சதுலேருந்து 7-8 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உதிரும். பொதுவாக அந்த கவனத்துக்கு அப்புறம் இந்த எத்தரல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இலைகள் வந்து நல்லா கருப்பு மீன் டார்க் கிரீன் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு டிஏபி 2% கரைசலை வந்து நம்ம தெளித்து விட்டோம்னா அந்த இலையெல்லாம் முத்திக்கும். அதுக்கப்புறம் இது பண்ணோம் அப்படின்னா அந்த இலை உதிரல் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இலை செடியில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தும் முழுமையாக உதிர வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 20% இலை உதிரல் எப்படி இருக்குன்னு நீங்கள் முதல் படத்தில் பார்க்கலாம். 40% இருந்தால் எப்படி இருக்குன்னு 2வது படத்தில் பார்க்கலாம். 60% அப்புறம் 80%. பொதுவாக 80% மேக்சிமம் வந்து கொட்டிடும் 6-7 நாளில் அந்த எத்தரல் ஸ்ப்ரே பண்ணது. அந்த எத்தரல் நம்ம அடிக்கிறப்போ கரெக்டாக நம்ம சொன்ன அந்த குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம அதை பயன்படுத்தணும். ரொம்ப எக்ஸசிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த நுண்ணில் இருக்கக்கூடிய வாசுகள் அனைத்தும் காய்ந்துவிடும். அதனால் அந்த நம்ம சொன்ன குறிப்பிட்ட அளவில் கரெக்டாக அந்த பக்குவத்தில் மட்டும்தான் நம்ம அந்த எத்தரல் ஸ்ப்ரே பண்ணணும். எத்தரல் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூக்குற காலத்துக்கு எட்ட காலத்தில் நம்ம அந்த நீர் மேலாண்மையை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். ஏன்னா எத்தரல் ஸ்ப்ரே பண்ணி 8 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த தண்ணி உருவதை நம்ம ஆரம்பிப்போம். ஆரம்ப காலத்தில் தண்ணி உருவப்போ ரொம்ப குறைவாக கொடுக்கணும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம்னா அந்த இலைகள் வந்து 4 இலையாக விரிஞ்சு வரும். அப்படி வர்றது வந்து கொழுந்தா மாதிரி செடி வளர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஒரு அழுத்தத்தோடு தான் அந்த தண்ணியை வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் கொடுக்கணும். 8 நாளைக்கு அப்புறம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம வர்றப்ப ஆல்டர்னேட் டேஸ் ஒரு இரியேஷன் கொடுக்கணும். 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த வர்ற 4 இலையாக வர்றதுலேருந்து பூ முக்கு அரும்பும். அந்த பூ முக்குகள் வந்து அருமனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொடுத்துக்கலாம். அந்த பூ முக்குகள் வரும் வரை தண்ணியை மிக குறைந்த அளவில் தான் கொடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் பொதுவாக மாதிரியில் வந்து 3 விதமான பூக்கள் இருக்கும். ஆண் பூக்கள், பெண் பூக்கள் ரெண்டுக்கும் இடைப்பட்டது. இந்த பூக்கள் அதனுடைய இந்த எத்தரல் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த பூ பூத்து அது காய பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பூக்கள் பூக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முதல்ல வந்து பூக்கள்லாம் நிறையா வரும். பொதுவாக மாதிரியில் 70% to 80% ஆண் பூக்கள் தான் முதல்ல வரும். ஆண் பூக்கள் வந்ததுக்கு அப்புறம் 7-10 நாள் கழித்து தான் பெண் பூக்கள் வர ஆரம்பிக்கும்.
ஏன்னா ஆண் பூக்கள் இருக்கக்கூடிய மகரந்தமானது அந்த பெண் பூக்களின் மேலே விழுந்து அதுக்கப்புறம் தான் மகரந்த சேர்க்கை நடைபெறும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரூட் செட்டிங் உருவாகும். அதனால முதல்ல எடுக்கக்கூடிய அந்த ஆண் பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பூ எடுத்ததுக்கு அப்புறம் தோட்டத்தில் போய் பார்த்தா பூரா செடிக்கெல்லாம் கொட்டி இருக்கும். அது எல்லாமே ஆண் பூக்கள் தான். அதனால அந்த பூ கொட்டிருச்சு எல்லாம் ஊந்துருச்சு காய் பிடிக்காது அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து இயற்கையா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த பூ மொக்கு ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பூ விரிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27-30 நாள் ஆகும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த அருந்து வர்றதுலேருந்து பூக்கள் விரியும் வரை 30 நாள் ஆகும். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த காய் வந்து செடியில் செட் ஆகும். பொதுவாக அந்த இடையில இடப்பக்கம் இருக்கிறது வந்து ஆண் பூ, வலப்பக்கம் இருக்கிறது பெண் பூ. ஸோ இதில் இருக்கிற அந்த மகரந்தம் வந்து அந்த பெண் பூக்களில் இருக்கக்கூடிய அந்த சோல் முடியில் மேலே பட்டதுக்கப்புறம் தான் அந்த காயானது உருவாகும். அவ்வாறு காய் உருவாகிறதுக்கு வந்து நம்ம தேனீக்கள் வந்து அந்த மகரந்த சேர்க்கைக்கு வந்து அதிக அளவில் உதவுகின்றது. நான் இதுக்கு முன்னாடி பகுதியில் நான் சொன்ன மாதிரி அந்த தேனீக்களை அதிகப்படுத்த நம்ம தோட்டத்து ஓரங்களில் முருங்கை பயிரிடலாம். அதுக்கு நிறையா தேனீக்கள் வரும். ஸோ இந்த மாதுளை தோட்டத்துலேயும் அந்த பூக்கள் வர்றப்போ அந்த தேனீக்களானது இந்த மகரந்த சேர்க்கைக்கு அதிக அளவில் உதவி செய்யும். அதே மாதிரி பூ பூத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாதிலையும் சில சமயம் வந்து 2 காய் 3 காய் அந்த மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி வர்றப்போ ஒரு நல்ல தரமான காயை மட்டும் நிப்பாட்டிட்டு மீதி காய்களை எடுத்து விடணும். அப்போதான் அந்த காய் வந்து ஒரு பெரிய பழமாக நமக்கு கிடைக்கும். 3-4 அப்படின்னு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து சிறுசாயிடும். அது நம்ம முடிவு பண்ணணும் எவ்வளோ நம்ம நிப்பாட்டிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு பழம் விடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 300 கிராம் 350 கிராம் பழம் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செடியில் அது விடணும். அந்த பூக்கள் அரும்பு வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பூச்சியோட தாக்குதல் ஆரம்பிச்சிடும். ஆரம்ப காலகட்டத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் வந்து மிக அதிக அளவில் இருக்கும். அசுவினி ஆகட்டும் மைட்ஸ் ஆகட்டும் இது வந்து செடியில் அந்த மூக்குலேயே இருந்து அந்த மேலே இருக்கிற தோலை வந்து சாப்பிட்டு எடுத்துரும். இந்த இடப்பக்கம் இருக்கிற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய கோடு இருக்கும். அந்த கோடானது வந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் மேல் தோலை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வர்ற தோல். ஸோ இதனால் என்னாகுன்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த தடிமன் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு கொய்யா சைஸ் வர்ற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னாகும்னா காய் ரொம்ப பெருசாகிறப்போ இந்த மெட்டிசான இருக்கிற தோல் உள்ளே இருக்கிற முத்துக்கள் பெருசாகிறப்போ இதை அப்படியே வெடிச்சிடும். அதனால் நோய் தாக்குதல் இருந்தால் அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு பொதுவாக மாதிரி பூக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம அறுவடை வரைக்கும் ஒரு 7 நாள் இல்லைன்னா 10 நாள் இல்லைன்னா ஒரு 15 நாள் அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு தகுந்த மருந்துகளை தெளித்து வர வேண்டும். இது வந்து ஈரோட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தோட்டம். அந்த காய்களோட இப்படி பிடிச்சிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நம்ம பிப்ரவரி மார்ச் தான் நல்ல சீசன் சொல்றோம். அந்த சீசன்ல வெயில் காலத்துக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த காற்று ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இலைகள் பூரா வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ அந்த இலைகள் வந்து எந்தெந்த காயிலெல்லாம் உரசுதோ அங்க பூரா கருப்பாயிருக்கும். சில சமயம் வந்து மார்க்கெட்டில் புள்ளி இருக்குது நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் இந்த இலைகள் உரசதுனால வரக்கூடிய அந்த கருப்புமே அது நோய் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி ஒரு சவுக்கு மரமோ இல்லது வேற எதையாவது இந்த காற்றை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தடுப்புகள் அமைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஷேன் நெட்ரு அதையும் வந்து நம்ம ஒரு காற்று தடுப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 2 மாதம் அந்த காற்றோட வேகம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி விண்ட் பிரேக் அமைக்கணும். இல்லைன்னா அந்த காய்களோட தரம் வந்து குறைஞ்சிடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நன்கு பிடிக்கப்பட்ட காய்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த காய் ஒரு முதல்ல எலுமிச்ச சைஸ் சொல்லுவோம், அப்புறம் ஒரு கொய்யா சைஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லையும் காய்கள் இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுலேருந்து கொழுந்துகள் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி கொழுந்துகள் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த கொழுந்துகளை அவ்வப்போது செடியிலிருந்து எடுக்கணும். இல்லைன்னா என்னாகுன்னா
நிலத்திலிருந்து உறிஞ்சக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் அந்த புதுசா இருக்கிற கொழுந்துக்கு போகும். அப்போ வந்து அந்த செடியோட வளர்ச்சி இருக்குமே ஒழிய அந்த காய்ப்பு போகக்கூடிய உர அளவுகள் வந்து கம்மியாயிரும். அப்போ அந்த காய முதிரக்கூடிய காலம் வந்து கம்மியாகும். அத ஒரு வீடியோல நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தை எடுத்து விடுறப்போ என்ன ஆகுனா அந்த செடியிலிருந்து காய்க்கு போகக்கூடிய சத்துக்கள் சரியா போயிட்டு இருக்கும். இல்லைன்னா இந்த குழந்தை வந்து ஃபுல்லா தலைஞ்சு அந்த காயோட வளர்ச்சியை தடைப்படும். அதுக்கப்புறம் அந்த காய் வந்து செடியில வெயிட் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாதுகள் வந்து அப்படியே கீழே வளையும், சில சமயம் ஒடிஞ்சு போயிடும். அதனால வந்து அதை முட்டு கொடுக்குறன்னு சொல்லுவோம், ஸ்டேக்கிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம செடியை வந்து எந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம், செடியில் எவ்வளோ காய்கள் எண்ணிக்கை இருக்கு, அந்த வாதுகள் எந்த அளவுக்கு எந்த டைரெக்ஷன்ல கீழே வருது அப்படிங்கிற பொறுத்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட மெயின் ஸ்டெம்மை ஒட்டி ஒரு குச்சி நட்டு அந்த சைடில் இருக்கிற வாதுகளையெல்லாம் அதில் இணைச்சு கட்டிடலாம். நீங்கள் ரெண்டாவது மூணாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு சைடும் நாலு குச்சி நட்டு அதை திருப்பியும் இணைச்சி அந்த செடியை அது மேலே படர விட்டுடலாம். இதனால் வந்து அந்த செடியில் அந்த வாதில் காய்களோட எண்ணிக்கை எடை கூடும்போது அவை ஒடிந்து விழுகாமல் பாதுகாக்கப்படும். இது வந்து அதே மாதிரி தான் அந்த ஒரு நாலு சைடும் குச்சியை வச்சு அதில் இணைக்கிறது இன்னொரு மாடல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ பூக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் ஒரு ஏழு நாட்கள்லேருந்து பதினாலு நாள் வரைக்கும் அது நம்ம முடிவு பண்ணணும். அந்த சமயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பூச்சி பிரச்சனை இருக்கா, மொழி பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை ஒரு தொடர்ந்து அந்த ஸ்ப்ரேயிங் பண்ணிட்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை தகுந்த மாதிரி நம்ம ஒரு அட்டவணையை தயாரித்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன தோட்டமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஆனால் ஒரு பெரிய தோட்டங்கள் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிராக்டர் ஆப்ரேட்டட் ப்ளோயர் வச்சு நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா நம்ம முதலே இடைவெளி நம்ம ஆரம்ப காலத்தில் கொடுக்குறப்பவே இந்த மாதிரி டிராக்டர்லாம் போய் வர்றதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம 4 மீட்டர் அந்த ஸ்பேசிங் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணிட்டு ஒரு ஹை ப்ரெஷர் பம்பு வச்சு நம்ம மேனுவலாக கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் தோட்டத்தில். இது வந்து சென்னம்பட்டி ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிற தோட்டம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து முதல் பருவம், அதாவது செடிகள் நட்டு ஒரு 18 மாதம் கழித்து அதை பூக்கு விட்டு வந்த காய்பிடிப்பு உள்ள செடிகள். அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் இந்த காய்கள் வந்து முதிர்ந்து ஒரு அந்த சிவப்பு கலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து நன்கு சிவந்த காய்கள், அதாவது கரெக்டா அந்த ஹார்வெஸ்டுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் to 7வது மாதம் அந்த காலகட்டத்தில் அந்த காய்கள் என்ன அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் அந்த செடி ஃபுல்லாக. ஸோ இதை வந்து நம்ம கவாத்து மூலமாக தான் இந்த பயிற்சியை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்டெம் வந்திருக்கும், அது 4 டைரக்ஷனில் போயிருக்கும். அந்த அதாவது ஒவ்வொரு ஸ்டெம் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் வந்து நிறையா வெட்டப்பட்டிருக்கும். ஒரு அளவான கிளைகள் இருந்தால் அது நல்ல தடிமனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் காய்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். தமிழ்நாட்டில் நம்ம பல பகுதியில் இந்த மாதிரி வந்து பயிரிட்டுருக்குறோம், விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். இது வந்து தர்மபுரியில் மதிப்பிற்குரிய திரு சிங்காரம் அவர்களோட தோட்டம். இது வந்து ஈரோட்டில் 100 தோட்டம். இது வந்து கோயம்புத்தூரில் எங்களுடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு சிவராஜ் அவர்களின் தோட்டம். இது முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் நம்ம அதிகமான விவசாயிகள் வந்து இதை பயிரிட்டாங்க. இந்த படத்தில் வந்து இடது பக்கம் இருக்கிறது அந்த நெட்டவேளாம்பாளையம் சொல்லிட்டு
அங்கே இருக்கக்கூடிய தோட்டம், அங்கே திரு காளியப்பன் அவர்களுடைய தோட்டத்தை நம்ம ஆய்வு செஞ்சப்போ எடுத்த படம் இது. இடது பக்கம் இருக்கிறது வந்து ஒரு கண் அப்படிங்கிறவரோட தோட்டம். ஸோ இது வந்து முதல் காய்ப்பு வந்த அப்போ எடுத்த படம். அந்த சமயத்தில் வந்து அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போதான் முத முதல்ல இந்த மாதிரியெல்லாம் வந்து விற்பனை செய்யக்கூடிய காலகட்டம். அப்போ வந்து அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போய் கேட்குறப்போ மகாராஷ்டிரா அளவுக்கு இல்லை, கலர் இல்லை, உள்ளே இருக்கிறதுல கலர் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு போர்ட் போட்டு இங்கே விதையில்லா மாதுளை உற்பத்தி செய்து விற்கப்படணும் அப்படின்னு போட்டு அதுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து, ஏன்னா அவங்க தோட்டம் வந்து அந்த ரயில்வே கேட் பக்கத்தில் இருந்தது, அதனால் அங்கே போகிற வர்றவங்கலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தாங்க. நாளளவில் இதே ரொம்ப பிரபலமாயிருச்சு. ஏன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரு தனி மரியாதை இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லா ஒரு டைரக்ட் சேல்ஸ் பண்ணுறப்போ அவங்களோட நெட் ரியலைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து தேனியில் கூடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம், அங்கேயும் வந்து இது நல்லா வந்துட்டுருக்கு தேனியும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குளத்தில், பெரிய குளத்தில் இருக்கிற நண்பர் ராமசாமி அவர்களுடைய தோட்டம். பொதுவாக அந்த காய் நல்லா சைஸ் வரணும் அப்படின்னா அந்த இதில் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த கவாத்து பண்ணி அந்த வர்ற மெயின் ஸ்டெம்ல இருந்து அந்த பூக்கள் வரணும். அந்த மாதிரி பூக்கள் வர்றப்ப தான் இந்த அளவுக்கு பெரிய சைஸ் காய்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய்கள் இருக்கு, அந்த ஸ்டெம் நல்லா பெருசாக இருக்கனால அவங்க தின்னிங் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்டெம் பெருசாக இருந்தால் அதை தின்னிங் பண்ணி ஒரு காய் இல்லைனா ரெண்டு காய் தான் நிப்பாட்டிருக்கணும். இந்த ஸ்டெம் பெருசாக இருக்கனால அந்த அளவுக்கு பெரிய சைஸ் கிடைச்சிருக்கு. திருப்பி இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டெம் திக்னஸ் வந்து நல்லா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்ல சைஸ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நாளைக்கு அறுவடை பண்ணுறப்போ 250 கிராம் 300 கிராம் ஈஸியாக போகும். இது வந்து அதனுடைய ஒட்டுமொத்த பருவகாலம். அதாவது முதல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்கிறதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரூட் செட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் அதனுடைய வளர்ச்சி. இது பொதுவாக வந்து பகவா வந்து 6 மாதம் 7 மாதம் அறுவடைக்கு வரும். 7வது மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலரில் நல்ல அழகாக கலராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த அறுவடை பண்ணலாம். இதில் மற்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக எல்லா விவசாயங்களும் ஃபேஸ் பண்ணுறது வந்து களை கட்டுப்பாடு தான். இதில் களைகள் நிறையா வர்றப்போ ஒன்று நம்ம ஒரு சின்ன டிராக்டரை வச்சு அதை அப்படியே ஓட்டி விடலாம், களை எடுக்கலாம், இல்லைன்னா ஆட்களை வச்சு களை எடுக்கலாம். சில சமயம் வந்து நம்ம வீட் சைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வீட் சைஸ் யூஸ் பண்ணுறப்போ மோஸ்ட்லி இப்போ கிளைஃபோசேட் தான் காமனாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். அது வந்து தவறுதெல்லாம் பட்டுது அப்படின்னா இந்த மாதிரி இது திருப்பி வந்து ரெக்கவர் ஆகி ஒரு நார்மல் குரோத் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிடும். சில சமயம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த களைக்கொல்லிகளை மாதுளை தோட்டத்தில் பயன்படுத்துவதை நம்ம தவிர்க்க வேண்டும். இந்த காய்கள் முதிரும் பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட மேலே இருக்கக்கூடிய காய்கள் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும். இப்போ சன்லைட் வந்து டைரெக்டாக அந்த காய் மேலே படுறப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த செடியிலேருந்து அந்த கொழுந்துகள் வரும், அந்த கொழுந்துகள் நம்ம வந்து எப்பவுமே எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த செடியோட மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம். அப்போ வந்து ஒரு நிழல் கிடைக்கும், இந்த பிரச்சனை வராது. இல்லைன்னா 2வது படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதில் பேக் போடலாம். அடுத்தது வந்து ஃப்ரூட் கிராக்கிங். இந்த ஃப்ரூட் கிராக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரியை பொறுத்தளவில் நம்ம தண்ணி பாய்க்கிறது வந்து ஒரே சீராக தண்ணி பாய்க்கணும். ஒரு வாரம் தண்ணி விட்டுட்டு ஒரு வாரம் நிப்பாட்டிட்டு அப்புறம் திருப்பி தண்ணி விட்றோம் அப்படிங்கிறதுனா வெயில் காலத்தில் இந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக வரும். அதனால் அந்த ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதுளைக்கு ஒவ்வொரு பருவ காலத்திலும் எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ அதன் பிரகாரம் பொதுவாக வந்து சொட்டுநீரில் தண்ணி பாய்க்கிறப்போ டெய்லியுமே நம்ம தண்ணி கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன தண்ணி தேவை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த 30-40 லிட்டர் தண்ணியை வந்து டெய்லியுமே நம்ம செடிக்கு
ரெகுலரா கொடுத்துட்டு வரணும். சில சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு நாள் கேப் கொடுப்போம், மூணு நாள் கேப் கொடுப்போம், அப்ப திருப்பி விடுவோம். அந்த மாதிரி கேப் விட்டு பண்றப்போ இந்த மாதிரி வெடிப்புகள் வரும். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நுண்ணூட்டங்கள், போரான், கால்சியம் இவை குறைபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி வெடிப்புகள் வரும். பொட்டாஸ் வந்து குறைபாடு இருந்தாலும் இந்த வெடிப்புகள் வரும். அந்த ஹை டெம்பரேச்சர்ல வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஆரம்ப காலத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூ பூத்து வர்றப்போ அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளினால் அந்த பழத்தின் மேல ஒரு சின்ன சின்ன கோடுகள் வரும். அது வந்து என்ன ஆகுனா நாளடைவுல அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கிறப்போ அது ஃபுல்லா ஹார்ட் ஆயிரும். அப்போ வந்து உள்ள இருக்கிற முத்துக்கள் வந்து அது பெருசாகிறப்போ அது வந்து தாங்காம வெடிச்சிடும். அதனால இந்த பிரச்சனை வந்து பொதுவா வெயில் காலங்கள்ல இருக்கும். அடுத்தது இப்போ சம்மர்ல தொடர்ந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் வெயில் இருக்கு, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மழை பெய்யும். அப்போ வந்து இந்த மாதிரி காலை வந்து முதிர்ச்சி பருவத்துல இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பொதுவா அந்த ஃபுல் மெச்சூரிட்டி இருக்கிற காய்கள் மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அறுவடை பண்ணிருந்தோம். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது வந்து பொதுவா அதாவது ரெகுலரா வரும்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா ஒரு GA3 வந்து ஒரு 150-250 PPM அளவுல கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் அந்த காய் முதிர்ச்சி பருவத்துல. இல்லைன்னா போரான் 1%, பொட்டாஸ் 1%, மெக்னீசியம் சல்ஃபேட் 5%, இந்த அளவுல இந்த உரங்களை வந்து அதில் தெளிச்சுட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்தலாம். நேற்றுமே சொன்ன மாதிரி அந்த பழங்களில் வந்து அந்த கருப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பேக் போடலாம். இல்லைனாலும் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸோ அல்லது நான்வன் ஃபேப்ரிக் சொல்லிட்டு அந்த மாதிரி பேக்ஸோ நம்ம அது போடலாம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இரண்டாவது படத்தில் வந்து பேக்கிங் பண்ணாத ஃப்ரூட்ஸ், பேக்கிங் பண்ணாமல் இருந்தோம் என்ன ஆகும்னா அதில் பூச்சிகள் வந்து உட்காரும், புழுக்கள் வந்து சாப்பிடும், மற்றபடி பறவைகள் டேமேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு தரமான பழங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பூ பழங்களுக்கு அந்த கவர் செய்யக்கூடிய உத்திகளை கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும். கீழே ரெண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் அந்த கவர் செய்யப்பட்ட பழங்கள் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் ஒரு வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஷேன் நெட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த அதிக வெப்பத்திலிருந்து அந்த செடிகளை நம்ம பாதுகாக்கலாம். கரெக்டாக அந்த காய்கள் நன்றாக விளைந்து அந்த பச்சை கலர்லேருந்து சிவப்பு கலருக்கு மாறுறப்போ பறவைகளோட தொந்தரவு வந்து நிறையா இருக்கும். மயிலாகட்டும் இல்லை மற்ற கிளியாகட்டும் எல்லா பறவைகளும் வந்து அந்த பழத்தை கொத்தி கொத்தி விட்டுட்டு போயிடும், ஃபுல்லாகவும் சாப்பிடாது, அணில் தொல்லை நிறையா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ்நெட் சொல்லுவோம், மீன் வலைகள் வந்து அதுக்கு மேலே போட்டு அதுலேருந்து பாதுகாக்கலாம். அதாவது ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக போடலாம், இல்லைன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பண்ண விஷயங்கள். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷேட் நெட், ஒயிட் நெட் இருக்கு இல்லைங்களா, இன்செக்ட் நெட் சொல்லுவோம், அதுவும் நம்ம போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குளிர்காலத்தில் வந்து பனி ஜாஸ்தியாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பட் நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த அதிக பனிப்பொழிவுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி நானோவன் ஃபேப்ரிக் அந்த மெட்டீரியல் வந்து அந்த செடி ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பழைய சேலைகளை அதையும் வந்து அதை யூஸ் பண்ணி அந்த காய்கள் வந்து அந்த பனி, ஏன்னா அது ரொம்ப அது டேமேஜ் பண்ணும் அந்த ஸ்கின்னை, அதனால் அதுலேருந்து தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து கொசு வலைன்னு சொல்றாங்க, நம்ம கொசுக்களுக்காக வச்சிருப்போம் இல்லையா, அந்த வலைகளும் கூட நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். கம்ப்ளீட்டாக அந்த ஒரு செடி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50-60 ரூபா செலவு வரும். ஒரு ஒரு செடியில் ஒரு 300 கிராம் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காய் போனாலே வந்து உங்களுக்கு 1 கிலோ போயிடும். 1 கிலோ 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்கும். இந்த செலவை வந்து இந்த மாதிரி ஒரு வளம் போட்டு நம்ம பாதுகாத்தா அப்படின்னா இந்த சேதங்களை வந்து எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை, அதாவது பகவா வந்து இந்த கலரில் தான் இருக்கும், இந்த மாதிரி சிவப்பு கலரில் இந்த மெச்சூரிட்டி டைமில் இருக்கும். இது அப்படியே தட்டினா ஒரு மெட்டாலிக் சவுண்டு வரும் அந்த அறுவடை பண்ணுறப்போ.
ஸோ இந்த மாதிரி நன்கு விளைந்த பழங்களை அறுவடை செய்யணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும், அது வந்து ஒரு அறிகுறி இந்த பழங்களை அறுவடை செய்யலாம் அப்படின்ட்டு. நல்ல முதிர்ச்சி இல்லாத பழங்களில் வந்து அந்த கேலக்ஸ் வந்து ஒன்று சேராது, நன்கு முதிர்ந்த பழங்களில் மட்டும்தான் ஒன்று சேரும். அது வந்து ஒரு நமக்கு ஒரு அறிகுறின்னு வச்சுக்கலாம், அது இந்த பழம் அறுவடைக்கு ரெடி ஆச்சு அப்படின்னு. ஒன்று ரெண்டாவது கலர், அடுத்தது நம்ம தட்டினா ஒரு நல்ல மெட்டாலிக் சவுண்ட் வரும். ஸோ அந்த பக்குவமான பழங்களை வந்து நம்ம அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உடச்சி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கலர் இருக்கும், நல்லா சிவப்பு கலர் இருக்கும். பொதுவாக இந்த கலர் டெவலப்மெண்ட் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம செப்டம்பர் அக்டோபரில் விட்டு பிப்ரவரி மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கலர் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து பூக்கு விட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடைக்கு வந்தது அப்படின்னா இந்த கலர் இந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வெயில் காலங்களை கடந்து வருது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் சொல்லலாம், அந்த கலரை விட கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி தான் இருக்கும். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, அங்கே வட மாநிலங்களிலே இதே மாதிரி தான் அந்த கலர் டெவலப்மெண்ட் இருக்கு. அதனால் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டெவலப்மெண்ட் சரியாக இல்லாததுனால இது ரகமே வேற அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் மார்க்கெட்டில் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் காரணம் அது கிடையாது, அந்த ஹை டெம்பரேச்சர் தான் காரணம். அது இங்கே நான் குறிப்பிட வந்துடுறேன். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பகவா வந்து 6-7 அறுவடைக்கு வந்துடும், மெட்டாலிக் சவுண்டு கிடைக்கும். அந்த கட்டணம்னா அந்த டைம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆர்வஸ்ட் பண்ணலாம். இதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம தரம் பிரிக்கிறப்போ வந்து உள்நாட்டு சந்தைக்கு வந்து ஒரு 5 grade நம்ம பிரிக்கலாம். இல்லை ABCDE அப்படின்னு ஒரு 200 gram இருக்கக்கூடிய பழங்களை வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு 50 gramக்கும் அது அப்படி அப்படியே தனித்தனியாக இந்த கிரேடிங் வரும். உள்நாட்டு சந்தைக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி இடை இருக்கக்கூடிய பழங்களை தனித்தனியாக பிரித்து அதை ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு ஒரு 10 kilo பாக்ஸாக தான் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு நம்ம விற்கிறோம். அது மாதிரி பழங்கள் போட்டு அடிக்கிறப்போ அது உன்னோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா உராஞ்சுன்னா அப்படியே ஒரு சின்ன ஸ்கிராப் மாதிரி வரும், அதனால் அது ஒரு பிளாக் கலர்ல ஆயிடும். அதனால் இந்த காகித வேஸ்டியல் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து அந்த அட்டைப்பெட்டியில் கீழே போட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக மேலே பழங்களை வச்சு அடுக்கணும்னா அந்த பழங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறப்போ எந்த உராய்வும் இல்லாமல் அதே கலரில் அப்படியே போய் சேரும். உள்நாட்டு சந்தைக்கு இந்த மாதிரி தான் நம்ம பேக் பண்ணி அனுப்புறோம். வெளிநாட்டு சந்தைக்கு வந்து வேறு சைஸில் நம்ம அது தேவைப்படும். பொதுவாக வந்து ஒரு 300-400 gram அதுக்கும் அதிகமாக 750 gram வரை உள்ள பழங்கள் சூப்பர் சைஸ், கிங் சைஸ், கியூன் சைஸ், பிரிண்ட் சைஸ் அப்படின்னு தர பிரித்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த பழங்கள் மேலே எந்த விதமான புள்ளிகளும் இருக்கக்கூடாது. அந்த கூம்பு வந்து நல்லா ஒன்று சேர்ந்துருக்கணும், அந்த கேலக்ஸ் வந்து அந்த மாதிரி பழங்களை நல்லா எடுத்து நல்லா அந்த ஒரு துணி போட்டு நல்லா உடைச்சோம் அப்படின்னா நல்லா பழப்படம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பழங்களை நம்ம தரம் பிரித்து அதை காஃப்டன் பாக்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். பொதுவாக வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வந்து 12 பழங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட கஸ்டமர் எப்படியும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த பேக்கிங் வந்து பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காகித துண்டுகளை போட்டு அதில் பழங்களை அடுக்கி அதுக்கு மேலே அகைன் காகித துண்டுகளை போட்டு அப்புறம் அந்த அட்டைப்பெட்டியை க்ளோஸ் பண்ணி நம்ம அனுப்புவோம். ஒரு சில இடங்களுக்கு கீழே அந்த பாலித்தீன் கவர் போட்டு நம்ம வாழைக்கெலாம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது போட்டு அதுக்குள்ளே கவர் பண்ணி அதை ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸ் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பழங்கள் தான் நம்ம தனியாக பிரித்து எடுத்து நம்ம அனுப்பணும். இது வந்து ஒரு கண்டெய்னரில் ஏற்றப்படக்கூடிய பெட்டிகள். பொதுவாக இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் பண்ணதுலேருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே வந்து அதை ப்ரீகூலிங் கொண்டு வந்துடும். ஒரு 6-7 degree இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். 90-95% வந்து அந்த ஈரப்பதமாக இருக்கணும்.
அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 6 to 7 degrees centigrade 90 to 95% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டோர் பண்ணால் அது வந்து ஒரு 2 to 3 months வந்து அது அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு 5% அல்லது அது கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து சில்லிங் இன்சூரி வந்து பழத்தில் வந்துடும். அதனால் அதை வந்து நம்ம ஒரு கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதுளையானது மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பருவங்கள் அந்த காய்ப்பிடிப்பு பருவங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பஹார் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து வருஷம் ஃபுல்லாக அந்த 2 மாநிலங்களையும் அறுவடை இருக்கும். ஆனால் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட சீசன் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம சீதோஷண நிலைக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் அறுவடைக்கு கொண்டு வர முடியுமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து லீன் பீரியட்னு சொல்லுவோம், குறைவான அறுவடை இருக்கக்கூடிய காலங்கள். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சவுத்தில் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டில் வந்து பீக் டைம் எப்போ இருக்கும்னு நம்ம கொடுத்துருக்கோம். பட் மகாராஷ்டிரா பொறுத்தவரை ரவுண்ட் இயர் வந்து அது இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் யுஏஇ, நெதர்லாண்ட், சவுதி அரேபியா, ஓமன், நேபாள், ஸ்ரீலங்கா, குவைத், பங்களாதேஷ், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இந்த மாதிரியானது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது வந்து 2017-18 இந்தியாவிலிருந்து இந்த நாடுகளுக்கு மொத்தமாக ஏற்றுமதி செய்த டேட்டா. ஒரு 43,335 மெட்ரிக் டன் மாதுளையை வந்து 2017-18 இந்த நாடுகள் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதன் மூலம் அந்நிய செலாவணியாக 538 கோடி வந்து கிடைச்சிருக்கு. ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வந்து இந்தியாவிலிருந்து அதிகம். ஏன் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த மாதுளை விளைச்சல் அறுவடையாக வந்து நம்ம இங்கே இருந்துட்டுருக்கு. அதில் வந்து என்னென்னலாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த பழங்களில் மேலே புள்ளி இருக்கக்கூடாது, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், அந்த கேலக்ஸிலாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல கலரில் இருக்கணும். ஒவ்வொரு நாடுகளுக்கும் அங்கங்கே என்னென்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு குவாரண்டைன் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஏற்கனவே முதலே நம்ம அது ப்ரொடக்ஷன் பண்ணுறப்பே இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணணும். ஒரு மிடில் ஈஸ்ட் அனுப்புறோம்னா அங்கே என்ன ரெகுலேஷன், இல்லது மற்ற யுஎஸ்ஏ போன்ற நாடுகளுக்கு அனுப்புறோம்னா அங்கே என்ன ரெகுலேஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ எந்தெந்த பூச்சி மருந்துகள் உபயோகிக்கப்படக்கூடாதோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஆரம்பத்துலேருந்து அதை கரெக்டாக பார்த்துட்டு வரணும். ஏன்னா ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது. அதே மாதிரி அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் ஏற்றுறதுலேருந்து எந்த டெஸ்டினேஷன் சேரணுமோ அது வரைக்கும் இந்த ட்ரேஸபிலிட்டி வேணும். ஏன்னா சில சமயம் அந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டான ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஒரு 90 to 95% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஒரு 7 degree அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். பழங்களை அறுவடை பண்ணி பேக் பண்ணி கண்டெய்னரில் ஏற்றி அந்த கண்டெய்னர் எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அது வரைக்கும் இந்த ஒரு மீட்டர் வச்சுருவாங்க ஒவ்வொரு இதுலேயும். ஸோ அந்த மீட்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து எடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் அந்த கம்ப்ளீட் ரெக்கார்ட் நம்ம வந்து கை கிடைச்சிடும். சப்போஸ் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் போகும், ஒரு ஏசி ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா உள்ள டெம்பரேச்சர் கூடிடும், அப்போ வந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நிறையா நடக்குது. அதனால் அந்த ட்ரேஸபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ரெகுலேஷன்ஸ் பண்ணணுமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு என்னென்ன ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து உலக அளவில் 46% பரப்பளவை வச்சிருக்கிறோம். 234,000 ஹெக்டேர் பரப்பளவில் நம்ம பயிரிடுறோம். ஆனால் நம்மளுடைய ஏற்றுமதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்த பரப்பளவுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% அப்படி தான் வரும். இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொத்தம் ஒரு 10% ஏரியா தான் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க ஒட்டுமொத்த உற்பத்தியில் வந்து 50% ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைச்சி அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன குவாரண்டைன் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் வந்து அந்த விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேக் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸோ மற்ற அந்த மாதிரி இதோ இது வரைக்கும் அதிகமாக ஆரம்பிக்கல. ஆந்திரப்பிரதேஷில் ஒரு சிலர் அந்த பழங்கள் வந்து ஏரியல்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. மற்றபடி டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து ரொம்ப கம்மி. அதனால் ஒரு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மாதுளை பயிரக்கூடிய ஏரியாவில் ஏற்றுமதி
என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேக் ஹவுஸ்லாம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், மாதிரி விவசாயிகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம அதை எக்ஸ்டென்ஷன் அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஜெயின் தேசிய நிறுவனமானது நிறைய முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருந்தது. 2014 கோயம்புத்தூர் ரெசிடென்சி ஹோட்டலில் நாலேஜ் ஷேரிங் ஒர்க்ஷாப் ஆன் டிராபிகல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வாழை, மா மற்றும் மாதுளை இந்த மூணு பழப்பயிர்களுக்கான ஒர்க்ஷாப் வந்து நம்ம நடத்தினோம். இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு ஒரு முன்னோடி விவசாயிகள் மட்டும் நம்ம ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் செலக்ட் பண்ணி ஒரு 2 நாள் ப்ரோக்ராமாக நம்ம அப்போ கொடுத்துருந்தோம். இப்போ இந்த மாதுளை சம்மந்தப்பட்ட இந்த கருத்தரங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இன்றைய துணைவேந்தர் டாக்டர் என் குமார் அவர்களின் தலைமையில் டாக்டர் சோமன், எஸ் எஸ் மேத்தா, டாக்டர் தினேஷ் பாபு, டாக்டர் அமல் சௌத்ரி இவங்கெல்லாம் முன்னிலையில் இவங்கெல்லாம் பேச்சாளராக இருந்து இந்த மாதுளையில் தமிழ்நாட்டில் தேசிய அளவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தரங்களை நம்ம அது எல்லா விஷயங்களும் விவசாயிகளுக்கு நம்ம எடுத்து சொன்னோம். இது வந்து டாக்டர் ஹெச்பி சிங் அவர்கள், டாக்டர் தினேஷ் பாபு அவர்களுக்கு அந்த கருத்தரங்களே கலந்து கொண்டதற்கான சான்றிதழை வழங்குகின்றார். உடன் மதிப்பிற்குரிய எஸ் எஸ் மேத்தா அவர்கள் உடன் இருக்கின்றார்கள். இது அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2018 நம்ம கோபியில் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு மாதுளை உற்பத்தியாளர் சங்க தலைவர் வெங்கட்ராமன் சார் அவர்களுடைய முயற்சியில் ஜெயின் இரிகேஷன் நிறுவனமும் இணைந்து இந்த செமினார் கம் ட்ரைனிங் ஆன் எக்ஸ்போர்ட்டபிள் குவாலிட்டி ஃபோமிகனேட் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் வந்து நம்ம நடத்தினோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளையும் வர வச்சு அந்த மாதுளையில் இருக்கக்கூடிய மேம்பட்ட உத்திகள், என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வுகள் என்ற தலைப்புகளிலே ஒரு 3 நாள் கருத்தரங்காக இது நடந்தது. இதில் உடன் இருப்பது மதிப்பிற்குரிய பிரகாஷ் குல்கர்னி அவர்கள், டெக்னிக்கல் அட்வைசர் ஆல் இண்டியா ஃபோமிகனேட் அசோசியேஷன். பக்கத்தில் இன்னொருத்தில் இருக்கிற வந்து டாக்டர் கோவிந்த் ஹண்டே அவர்கள், ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய தலைப்பில் வந்து அவர் பேசினார். ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் டிவிஷனாக இருந்தவர் டாக்டர் சோமன் அவர்கள் நிறுவனத்தில் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாம் இணைச்சு இந்த கருத்தரங்கை வந்து நம்ம நடத்தணும் அந்த சமயத்தில். இது 2வது படத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அனில் ராஜன், ராஜஸ்தான் பொம்மகிநேற்று சசின் அவர்கள் ஜெயின் இரிகேஷன் நிறுவன ஸ்டாலை வந்து திறந்து வச்சாங்க. மதிப்பிற்குரிய முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் ஜெயின் இரிகேஷன் ஸ்டாலுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியில் கவாத்து பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து ஜெயின் இரிகேஷன் நிறுவனத்தில் அனைத்து மாநிலங்களில் பணியாற்றும் கள பணியாளர்களுக்கு அது சம்பந்தமான பயிற்சி உடுமலை ஜெயின் இரிகேஷன் நிறுவனத்தில் கொடுத்தது. மதிப்பிற்குரிய டாக்டர் சோமன் அவர்கள் தலைமையில் இந்த கவாத்து பயிற்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டபிள் ஓரியன்ட் ப்ரொடக்ஷன் தேவை அப்படின்னா அது குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 275 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அந்த குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோ பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா 100% அதை பயன்படுத்துறது கஷ்டம். அதனால் அதுலேருந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு பலப்பயிர்களையும் என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம அதை தனியாக எடுத்துட்டு அதுக்கு உண்டான பயிற்சிகளை மாவுலையும் சரி மாதுளையும் சரி கொடுத்து வரோம், பயிற்சி கொடுத்து வரோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரேயிங் ஆப்ரேஷன்ஸ் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கணும், முகக்கவசங்கள் அணிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம வந்து சுவாசம் வழியாக நம்ம உடலுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த மருந்துகளை கையாளுறப்போ தவறுதலாக அந்த மருந்துகளை நம்ம கையில் தொட்டு நம்ம அது வாய்க்குள்ள சாப்பிட்ற உணவு மூலமாக கூட போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு கவனங்கள் எடுத்துக்கணும். அதுக்குண்டான பயிற்சி இந்த மாதுளை விரிவாக்கத்திற்காக ஜெயின் இரிகேஷன் நிறுவனமானது இதுவரை 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கு.
pomegranate, a guide on patient farming with gene trip technology. டாக்டர் சோமன் அவர்கள் இதை வடிவமைத்து நம்ம தமிழக விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல நம்ம கோபியில் நடந்த செமினார்ல ஏற்றுமதி தரமாக இந்த மாதிரி உற்பத்திக்காக இந்த ஒரு விழா மலரை நம்ம வெளியிட்டோம். ஸோ அந்த விழா மலர்ல வந்து அந்த கருத்தரங்களை பங்கேற்ற அத்தனை விஞ்ஞானிகளோட ஆர்டிகல்ஸும் அதில் வந்து நம்ம அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எந்தெந்த விவசாயிகள் மாதுளை போடுறாங்களோ அவங்க எங்களை அணுகிறப்போ இந்த புத்தகங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு கைடா நம்ம கொடுத்துட்டு வரோம். இது வந்து ஈரோடில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பொமக்ரனேட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அவர்கள் அங்கே ஒரு 100 ஃபார்மருக்கு மேலே எல்லாத்தையும் ஒரு குழுவாக இணைச்சி அந்த மாதுளையில் உள்நாட்டு சந்தைக்கு நம்ம எப்படி அதை பேக் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டைப்பெட்டி தயார் பண்ணி ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோகோலாம் ஃபிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணி மார்க்கெட் பண்ணாங்க. அந்த படம் தான் அது. மாதுளை விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக ஜெனரேஷன் நிறுவனமானது உழவர் தின விழாவிலே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நடத்தும் உழவர் தின விழாவிலே ஜெனரேஷன் சார்பிலே அவங்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு உதவித்தொகை ஒரு ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகிறது. இது 2015 திரு விவேகானந்தன் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட்டது. அருகில் இருப்பது எங்களுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் டாக்டர் வி வடிவேல் அவர்கள். ஈரோடுல சிவகிரி பகுதியில ஆகட்டும் அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஆகட்டும் இந்த மாதுளை பயிரை விரிவாக்கம் செய்வதற்கு விவசாயிகளுக்கும் சரி ஜெயின் நிறுவனத்திற்கும் சரி மிக அதிக அளவிலே உதவியாக இருந்திருக்கிறார் இருந்து வருகிறார். அடுத்தது விளைச்சல். இந்த விளைச்சலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிருதுளா பகவா இந்த ரெண்டு ரகங்களும் அது ஒவ்வொரு பருவத்திலையும் எவ்வளோ காய் எண்ணிக்கை இருக்கணும் அதோடைய எடை எவ்வளோ இருக்கணும் அதோடய விளைச்சல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பொதுவாக நம்ம வந்து பகவா தான் நம்ம அதிகமாக மார்க்கெட்டில் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா அந்த தோல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அதனுடைய கடையில் வச்சு விற்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் கீப்பிங் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் முதல் பருவத்தில் ஒரு 50-55 காய் நட்டோம். ரெண்டாவது வருஷத்தில் 65-70 அது அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 5வது வருஷத்தில் ஒரு 115-120 காய் நிப்பாட்டலாம். அப்படி நிப்பாட்டுறப்போ ஏன்னா பொதுவாக மார்க்கெட்டில் வந்து நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பணம் 1 கிலோ இருந்தால் நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா அதை உரிச்சு சாப்பிட முடியாத ஒருத்தனால அதனால் பொதுவாக ஒரு 3 பழம் 4 பழம் அந்த மாதிரி இருக்குதா 1 கிலோவுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்சியூமர் ஃபீல். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்ம டிசைன் பண்ணோம். அதனால் நம்ம அறுவடை செய்யக்கூடிய பழங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு 250 கிராம் வந்து 350 கிராம் அல்லது 350 கிராம் அந்த அளவில் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கவாத்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி அதுக்கு தகுந்த மாதிரி வேளாண்மை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ காய் நிப்பாட்டினா அந்த எடை வரும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு பருவ காலங்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறுத்தணும் அப்படின்னா அந்த முதல் பருவத்தில் ஒரு செடிக்கு வந்து 15-17 கிலோ கிடைக்கும். அது அப்படி அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 5வது வருஷங்களில் ஒரு செடிக்கு ஒரு 30-35 கிலோ அளவுக்கு நம்ம விளைச்சல் எடுக்கலாம். அதுவே மிருதுளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முதல் 5 பருவங்களுக்கான நம்ம இது கொடுத்துருக்கேன். 5வது பருவத்துக்கு அப்புறம் அது அப்படியே ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கவாத்து பண்ணுறோம். கவாத்து பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பூக்கள் வரும் அது அப்படியே கட்டினாயிட்டே இருக்கும். ஸோ அந்த பழங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முதல் பருவத்தில் 30-40, 2வது பருவத்தில் 60-70, 3வது பருவத்தில் 80-90, 4வது பருவத்தில் 100-110 அப்படி. ஸோ அதனோட எடையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல் பருவத்தில் 10-12 கிலோ வரும். அது அப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 5வது பருவத்தில் 30 கிலோ அளவுக்கு அந்த எடை நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு மாதுளையில் சராசரியாக கிடைக்கக்கூடிய விளைச்சல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. விவசாயிகிட்ட இருந்து எங்களுக்கு அடிக்குறுக்கா நம்மகிட்ட கேள்விகள் நிறையா வரும். இந்த மாதுளையானது தமிழ்நாட்டிலே வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஏன்னா நிறையா ஃபார்மர்ஸோட அனுபவங்களையும் சரி அடிப்படையிலும் சரி ஒரு பரவலாக மார்க்கெட்டில் இருக்கிற கருத்துக்களையும் இருக்கிறதும் சரி தமிழ்நாட்டில் மாதுளை வரவே வராது அப்படிங்கிற கருத்து தான் 2009 முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஆனால் ஜெயின் இரிகேஷன் நிறுவனமானது எங்களுடைய ஜெயின் பண்ணையிலே அதை பரீட்சார்த்த முறையிலே 2 ஏக்கர் நாங்கள் 2009 நம்ம அதை பண்ணணும். அதுலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுத்தோம்.
சொட்டு நீர் பாசனம், உறநீர் பாசனம், சிசு வளர்ப்பு செடிகள், அடர் நடவு முறை, இந்த மாதிரி உத்திகளை நம்ம கையாண்டு அது ஒரு நல்ல விளைச்சலாக எடுத்தோம். அதை வந்து விரிவாக்கம் பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய மாநிலங்கள்ல நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி தர்மபுரி, கோயம்புத்தூர், தேனி, பெரியகுளம், கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி போன்ற பகுதியில் இன்னைக்கு அதிகமாக அது பயிர் செஞ்சுட்டு வர்றாங்க, விரிவாக்கம் ஆகிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள மாதுளை கண்டிப்பாக பயிரிடலாம். இரண்டாவது கேள்வி, அதுல சிவப்பு கலர் வருமா அப்படின்றது. அந்த சிவப்பு கலர் பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பாக சிவப்பு கலர் வரும். அந்த எந்த பருவத்துல வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த கலரேஷன் இருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டு பொறுத்தவரை எங்களுடைய 10 ஆண்டுகால அனுபவத்தின் அடிப்படையில இந்த ரெண்டாவது சீசன் ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம அது பூ போட்டோம் அப்படின்னா பிப்ரவரி மார்ச்ல அறுவடைக்கு வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த ரெட் கலர் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி மார்ச்ல நம்ம பூ போடுறது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல அறுவடைக்கு வரும். அப்போ அந்த கலரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்லை அப்படின்ட்டு கிடையாது, கலர் இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் ரெட் அந்த மாதிரி கலர்லாம் இருக்கும். இது வந்து இங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கெல்லாம் அந்த அதிகமா இருக்கிறப்போ அந்த அறுவடைக்கு வருத பழங்கள்லாம் அங்கே எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இந்த கலரேஷன் வந்து அப்படியே இருக்கும் அந்த டெம்பரேச்சரை பொறுத்த விஷயம். அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள அதை விற்க முடியுமா அப்படிங்கிறது. அதாவது இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கிற அந்த கலரும் சரி இங்கே இருக்கிற அந்த கலரும் சரி 100% ஒப்பீடு செய்ய முடியாது. ஏன்னா அங்கே வந்து அது பல 100 ஆண்டுகளாக அங்கே விவசாயம் பண்ணிட்டு வராங்க, அங்கே இருக்கிற கிளைமேட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால அந்த கலர் அங்கே கிடைக்குது. பட் அந்த சிமிலர் கலர் வந்து இங்கே வர்றதுக்கு நம்ம நிறைய உத்திகளை வந்து நம்ம பண்ணுறோம். பொதுவாக வந்து அந்த காயின்லாம் டெவலப் ஆகிட்டு வர்றப்போ அந்த அறுவடைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிகே அதாவது பொட்டாஷ் கண்ணு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அது ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அது கூடும், அது ப்ராக்டிக்கலாக அது நம்ம பண்ணிட்டு வரோம். அந்த கலர் டிஃப்ரென்ஸ்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து இதை வந்து ரெண்டு விதமாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது மகாராஷ்டிராந்து வரக்கூடிய பழங்களுக்கு அதிகமாக விலை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்களுக்கு விலை கம்மியாக கொடுக்குறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இந்த ரெண்டாவது சீசன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அது பிப்ரவரி மார்ச்ல அறுவடை வரும். அந்த சமயத்தில் நார்த்லேருந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய பழங்களோட அளவு கம்மியாக இருக்கும். அப்போ வந்து தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அது மழைக்காலங்களை தாண்டி வர வேண்டும். அப்போ வந்து அந்த நோய் தாக்குதலிருந்து விடுபடணும், அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நல்ல விலை கிடைச்சிடும். இன்னொரு சீசன்ல பிப்ரவரி மார்ச்ல நம்ம விட்டு ஆகஸ்ட் செப்டம்பர்ல அறுவடை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த சமயத்துல ப்ரொடக்ஷன் வந்து நல்லா கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த சொன்ன மாதிரி கலர் உள்ள கம்மியா இருக்கும், தோல் கலரும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனால் இடையில அது கூட கிடைக்கும். அதனால மார்க்கெட் கண்டிப்பாக பண்ண முடியும், பட் விலை வித்தியாசங்கள் சற்று இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான விடை. சரி, எங்கெங்க மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிஎம்சி மார்க்கெட் பெங்களூர். நீங்கள் அங்கே இருக்கிற கடைகளுக்கு போய் உட்காந்து அங்கே வியாபாரி, ஏன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வந்து அங்கே தான் வருது, அங்கேருந்தான் பல பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்படும். ஸோ அங்கே போய் நம்ம பேசிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏன்னா மினிமம் வந்து ஒரு டன் ரெண்டு டன் அந்த மாதிரி மல்டிபிள் டன்ஸ் அனுப்பிச்சா தான் அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கட்டுவிடாது. அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சோன்னா அவங்க ஒவ்வொரு கமிஷன் பண்ணியும் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு மீதியாக விற்பனை பண்ணி பட்டியல் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இந்த பல மண்டிகள் நிறையா இருக்குது. அந்த பல மண்டிகளில் மாதுளைக்குன்னு தனியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தனி ஹோல்சேல் மெர்ச்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இப்போது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஈரோட்டில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் 2-3 பெரிய மண்டிகளை கையில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஈரோட்டில் வச்சுருக்காங்க, மதுரையில் வச்சுருக்காங்க, தேனியில் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் லிங்க்டு. இந்த பழங்களை மக்கள் வாங்கி உபயோகப்படுத்தும் பொழுது ஏன்னா உள்ளே இருக்கிற பருப்புகளோட சுவை வந்து அது எங்கேயும் மாறுறதில்லை. அதனால் அவங்க கண்டினியூஸாக அது பழக்கப்படுத்துகிறப்ப அவங்க அதை வந்து தொடர்ந்து வாங்க வந்துடுவாங்க. அதனால் மார்க்கெட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை, மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டிங்கே இருக்குது. அதனால் நோ ப்ராப்ளம். வில் இட் அட்ராக்ட் மோர் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எந்த சீசனில் நம்ம
பூக்களை விட்டால் அந்த நோய் தொந்தரவு கமியோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் எங்களுடைய 10 ஆண்டுகால அனுபவத்தின் அடிப்படையில் பிப்ரவரி மார்ச்ல பூக்கு விடுறது ஆகஸ்ட் செப்டம்பர் அறுவடைக்கு வர்றது வந்து நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சீசன்ல மழை காலத்தில் நம்ம அது பூக்கள் விட்டு அதை பிப்ரவரி மாசத்துல அறுவடைக்கு வர்றப்போ அந்த நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கேன் க்ரோயர் ஹிம்செல்ஃப் மேனேஜ் ப்ரூனிங். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த கவாத்து பயிற்சி எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான அனுபவங்கள் கம்மி, நாலேஜ்லாம் சொல்ல முடியாது, அனுபவங்கள் கம்மி. அதனால அனுபவங்கள் அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் இல்லை, அவங்க வச்சு வேலை பார்க்குற ஆட்களை பொறுத்து. ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து அந்த அனுபவம் கிடையவே கிடையாது. அதனால இப்போதைக்கு விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரால இருந்து அங்கிருந்து இந்த ப்ரூனிங்க்குன்னு தனியா இருக்கக்கூடிய ஆட்களை வர வச்சு விவசாயிகள் ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து அவங்கள ட்ரெயின்ல வர வச்சு இங்கே சாப்பாடுலாம் போட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரூனிங் டெக்னாலஜி வந்து எந்தெந்த டைம்ல பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம பண்ண முடியாம அப்படின்ட்டு கிடையாது, அது வந்து ஒரு புரிதல் வேண்டும். அந்த ஒரு டைம் ரெண்டு டைம் அவங்களை வச்சு பண்றப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து அந்த ரெண்டு விதமான வாதிகள் உருவாகும், ஒன்றும் ரீஃபில் திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டோம்னா அது பென்சில் திக்னஸ் ஆகும். எந்த அளவுக்கு பென்சில் திக்னஸ் ஷூட்ஸ் அதிகமாக வருதோ திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்லேருந்து வரக்கூடிய பூக்கள் வந்து நல்லா இருக்கும், விளைச்சல் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவாசை நம்ம பண்ணணும். ஒரு கீழேருந்து வரக்கூடிய மெயின் ஸ்டெம் வந்து குறைவான வாதிகளை தான் நம்ம விடணும். ஏன்னா இது வந்து நிறைய சின்ன சின்ன இலையா இருக்கிறதுனால செடி ஃபுல்லாக ஒரு என்ன ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும் இலைகள். ஸோ எப்பவுமே இலைகள் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம விடக்கூடாது. அதனால தான் நம்ம அந்த கவாத்து பண்ணி அதனுடைய வாதுகளின் எண்ணிக்கை இலைகள் எண்ணிக்கை வந்து நம்ம குறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெட்ரோ சைஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால அந்த கவாத்து வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம பயிற்சி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளுங்களுக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை, அது புரிதல் வேண்டும். ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணி அதுலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு நம்மளே கற்றுக்கலாம். அது வந்து பெரிய விஷயம். அடுத்து வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கிராப் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம 18 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கிராப் விடுறோம், 6-7 மாதம் ஆகும் அது அறுவடைக்கு வர்றது. ஒவ்வொரு அறுவடையுமே ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒரு பிரசவம் மாதிரி தான். ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் வீக் ஆயிடுவாங்க. அது மாதிரி தான் செடியும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து நியூட்ரியன்ஸையும் பழங்களுக்கு கொடுத்து அது நம்ம விளைச்சலாக நமக்கு கொடுத்துருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அறுவடைக்கு அப்புறம் அந்த செடியானது ரொம்ப வீக் ஆயிடும். நமக்கு இருக்கிற புரிதலில் சரி அறுவடை பண்ணிட்டோம் இனி அடுத்தது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு அறுவடைக்கும் அடுத்த பூக்கள் வர்றதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் பீரியட்ல பொதுவாக நம்ம வந்து செடியில வந்து சரியா கவனிக்க மாட்டோம். ஏன்னா சரி முடிஞ்சிருச்சு நீ அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம் அப்போ உரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். நான் அப்படி கிடையாது. செடி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமா நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது வந்து நமக்கு அடுத்த பருவத்துல விளைச்சல கொடுக்கும். அதனால அந்த காய்ப்பு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செடிக்கும் அதுக்கு தேவையான குறைந்தபட்ச உணவுகளை அது தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். அந்த ரெஸ்ட் பீரியட்ல இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லைங்களா, ஒரு அறுவடைக்கும் இன்னொரு பூ பூக்கும் காலத்துக்கு இடையில. ஸோ அப்போ வந்து இந்த குறைந்தபட்ச உணவுகளை கொடுக்கணும். அடுத்தது அந்த சமயத்துல மழை பெய்யுது இல்லை வெயில் அடிக்குது அல்ல பூச்சி தொந்தரவு நோய் தொந்தரவு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான மேலாண்மை நம்ம பண்ணிட்டு வரணும். அப்பத்தான் அந்த செடி வந்து ஹெல்த்தியா நம்ம வச்சிருக்க முடியும். ஏன்னா ஒரு செடியை எந்த அளவுக்கு ஹெல்த்தியா வச்சிருக்கிறோமோ அதை வச்சுதான் அடுத்த சீசன்ல அதுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இதை வந்து கவனத்தில் எடுத்துட்டு நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரு 6-7 மாதம் ஆகு அறுவடைக்கு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் 1-1.5 மாதம் ஆக அறுவடை முடியிருக்கு. அப்போ 8-8.5 மாதம் போயிடும். இப்போ 12-8.5 மாதம் போச்சு அப்படின்னா மீதி ஒரு 3.5 மாதம் தான் இருக்கும். அந்த 3.5 மாதம் வந்து நம்ம அதை ரெஸ்ட்டில் வைக்கணும். அந்த ரெஸ்ட்டில் வைக்கிறப்ப அதுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் அதை கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசன் ஒரு கிராப் தான் நம்ம அது பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக
ஒரு கிராப் தான் எடுக்க முடியும், ரெண்டு கிராப் எடுக்க முடியாது. இது வந்து நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன். இது வந்து மகாராஷ்டிராலையும் சரி குஜராத்லையும் சரி இதே ப்ராக்டிஸ் தான். சரி, நம்ம ஒரு மாதிரியை ஒரு குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ஆஃப் பொமிகேட் பிகாஸ் பாசிபிள் த்ரூ ஃபாலோயிங் அப்ரோச்சஸ், அதாவது ஒரு உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலும் சரி ஏற்றுமதி தரம் வாய்ந்த மாதுளை பழங்களை உற்பத்தி செய்ய முடியுமா, அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு பகுதியிலையும் இது வரைக்கும் நம்ம விளக்கினது தான் இங்கே நம்ம வந்து சுருக்கமாக கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் மாதுளை இல்லையோ அந்த பகுதிகளுக்கு நம்ம அதை விரிவாக்கம் செய்யலாம். பொதுவாக நன்கு வறட்சியை தாங்கிக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால வறட்சியான மாவட்டங்களில் இதை விரிவாக்கம் செய்யலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதுளையானது 1000 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற பகுதிகளில் நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளான்டிங் மெட்டீரியல், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பதியன்கள் ஒட்டு செடிகள் மூலமாக தான் அது இனப்பெருக்கம் செஞ்சு அதை எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பாக்டீரியல் பிளைட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த திசு வளர்ப்பு செடிகளை உபயோகப்படுத்தணும். ஏன்னா நோய் கிருமிகள் இல்லாத நோய் நீக்கப்பட்ட செடிகளை உபயோகப்படுத்துவதன் மூலம் அந்த பிரச்சனைகள்லேருந்து விவசாயிகள் விடுபடலாம். அடுத்து அடர் நடவு முறை, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடுமலைப்பேட்டை ஜெயின் பண்ணையில் இந்த மேங்கோவை இதை வந்து நம்ம அந்த ஹைடென்சிட்டி பிளான்டிங் அல்ட்ரா ஹைடென்சிட்டி பிளான்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மீட்டருக்கு 2 மீட்டர் 3 மீட்டருக்கு 2 மீட்டர் இதை வந்து செயல்படுத்தி ஒரு மிகச்சிறந்த விளைச்சலை நாம் மாலை எடுத்திருக்கோம். அதே ப்ராக்டிஸ் வந்து நம்ம மாதிரிலையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அதுலேயும் நம்ம நல்ல விளைச்சலை எடுத்திருக்கிறோம். அதனால் இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக 4 மீட்டருக்கு 3 மீட்டர் அப்படிங்கிற இதில் 5 மீட்டருக்கு 4 மீட்டர் அந்த மாதிரி ஸ்பேசிங் தான் நார்த்லலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ப்ராக்டிஸில் இது வரைக்கும் இல்லை. ஆனால் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் அதை செயல்படுத்தி அதை ஒரு நல்ல பலன் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம், அதில் உரநீர் பாசனம் கண்டிப்பாக ஒரு நல்ல விளைச்சல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த சொட்டு நீர் பாசனமும் அதன் மூலம் உரநீர் பாசனமும் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்க மண் வளம் எப்படி இருக்குது, நீர் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் பொதுவாக நீங்கள் மாதிரி போகணும் அப்படின்னா நம்ம கள பணியாளர்கள் உங்கள் தோட்டத்துக்கு வந்து அந்த மாதிரிகளை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதில் ரிப்போர்ட் வாங்கி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரிப்ரிகேஷன் அந்த டிசைனே நம்ம கொடுக்குறோம். அதில் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 625 கிராம் நைட்ரஜன், 250 கிராம் பாஸ்பரஸ், 250 கிராம் பொட்டாஸ் இதை வந்து நம்ம தேசிய மாதுளை ஆராய்ச்சி நிலையத்தின் பரிந்துரையின் பேரில் அதை தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷனும் அதை பேஸ் பண்ணி நம்ம அதை பிரித்து நம்ம கொடுக்குறோம். அதனால் சொட்டுநீர் பாசனமும் சரி உரநீர் பாசனமும் சரி அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த பஹார் ட்ரீட்மெண்ட், அதாவது பருவகால சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூ பூக்க வைக்கக்கூடிய பருவங்கள் அதை வந்து டைம்லி பண்ணணும். ஏன்னா ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 மாதம் ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த 3 மாதம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்தது ஆரம்பிக்கணும். கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணாதான் நம்ம எந்த டைமில் அறுவடை வேணுமோ அந்த டைமுக்கு நம்ம அறுவடை கொண்டு வரலாம். அதில் டிலே பண்ணோம் அப்படின்னா திருப்பி அது தாண்டி தாண்டி போகும், அப்போ வந்து அந்த மிஸ்மேட்ச் ஆகும், அந்த எதிர்பார்த்த குவாலிட்டி வந்து நம்ம கிடைக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹார்வெஸ்ட் ப்ராக்டிசஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ பூக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் குறைஞ்சது ஒரு 7 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்குள்ள அது அந்தந்த டைமில் நம்ம டெஸ்ட் பண்ணணும், என்ன பூச்சி இருக்குது என்ன நோய் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மேலாண்மை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல தரமான பழங்களை நம்ம அறுவடை பண்ணணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், ஏன்னா நம்ம எல்லாரும் பண்ணுறோம் பொதுவாக, இப்போ நம்ம வந்து இந்த நான் ஃப்ரூட் பேக்கிங் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பழங்களுக்கு அந்த பேக் போடாமல் இருந்தால் அப்படின்னா அதில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும், நோய் தாக்குதல் இருக்கும், மற்ற பறவைகள் டேமேஜ் இந்த மாதிரி நிறைய லாசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை அறுவடைக்கு அப்புறமும் அதை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸில் போட்டு
நம்ம அந்த காகித துண்டுகள்லாம் வச்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அந்த மாதிரி எந்தெந்த வகையிலெல்லாம் லாசஸ் வருதோ அதையெல்லாம் நம்ம குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டர் குவாலிட்டி வந்து கன்சியூமர் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு விவசாயிக்கும் சரி ஒரு ட்ரேடர்ஸ்க்கும் சரி ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அதனால் இந்த உத்திகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதன் மூலம் ஒரு சிறந்த விளைச்சலை விவசாயிகள் பெற முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரலையின் வாயிலாக சொல்லக்கூடிய கருத்துக்கள். நன்றி, வணக்கம். Water is life. We all need clean water to live, to grow crops, to thrive. But there just isn't enough water or land to feed our hungry world. Unless we change the way we grow food. That's why millions of farmers are turning to Jane. Jane is totally integrated, totally innovative. Farmers helping farmers. The company logo reflects our holistic cycle of shared values. The sun, source of free renewable energy. Enhanced crops thanks to tissue culture plants and improved inputs. Water used sparingly and intelligently. The land protected and used wisely to deliver more. Jane has become a worldwide force in irrigation technology, the agri-value chain, and green energy solutions. Headquartered in Jalgaon, India, in just two generations, the company that started with 7,000 rupees has become a billion-dollar organization, the world leader in agro-technology. Jane starts with detailed 3D designs and provides the widest range of irrigation products and solutions. In this remote part of the world, where there is no electricity, Jane's solar-powered pumps provide on-demand irrigation through a variety of Jane pipes to irrigate the roots of plants produced in Jane's own fields and greenhouses. We pioneered the use of drip tapes for row crops with the innovative Chafin tape. Thanks to our micro-irrigation systems and close work with farmers, we help them grow better produce that sells for more. We have even created a breakthrough technique to grow rice with drip irrigation. The result? Better yields and better quality. Israel is known for bringing advanced irrigation to the world, and Nandan Jane led the way with integral drip line and sprinklers. Jane, total integration, total technological innovation, whether you farm 1 or 100,000 acres. No one offers a greater variety of products than Jane. On 5 continents, Jane is transforming the lives of farmers. Millions of farmers, 10,500 associates, more than 1,000 agro-specialists, 30 production plants, sales in 116 countries, 7,000 dealers and distributors, global leaders in micro-irrigation, mangrove processing, tissue culture plantlets, pioneers in solar agri-pumping, producing 40,000 kilometers of drip tube every day, with annual revenues exceeding $1 billion and revenue growth of 1,400% in just 10 years. Why is Jane different? We are a global company that built our business on results, trust, constant innovation, and total integration. We are financially strong, enjoying steady, sustainable growth. We believe that you need to leave the world a better place than you found it. We believe in sustainability. We invest heavily in our people, our partners, and critically, our farmers. Food and energy security is tied to water security. But with today's technology, no one should ever go hungry. And every farmer, no matter how small or large, can produce more crop per drop. There is no need to fight wars over water, because if used wisely, we can make it last. Water is life, and at Jane,
We are dedicated to improving life everywhere for everyone, now and in the future.